Hi guys, this is our second class. First class description and link First class is the right side bottom of the tools. Second class is the top left draw tool. Draw tool is the first line. Line வந்து கிளிக் பண்ணீங்கன்னா லைன் சும்மா ஒரு லைன் டிரா பண்ணுறது கண்டினியூஸாக எவ்வளோ டைமென்ஷன்ஸ் வேணுமோ அது மேலே மென்ஷன் ஆகிடும். நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணாலும் அந்த டைமென்ஷன்ஸ் வந்துடும். நீங்கள் சும்மா போயிட்டு ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் டிரா ஆகிடும். மறுபடியும் இன்னொரு லைன் வேணும்னா அங்கேருந்தே கண்டினியூ ஆகும். அப்படி வேணும்னா எஸ்கேப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து லைன் அப்படின்னு சும்மா டைப் எல்ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே லைன் கமெண்ட் எல்ஐஎன் என்டர் கொடுத்தீங்கன்னா லைன் கமெண்ட் வந்துடும். அதில் கொடுத்தீங்கனாலும் சாதாரண நார்மலாக தான் வரும். அது மூலமாக நம்ம டைமென்ஷன்ஸு இது என்டர் பண்ணிக்கலாம். லைன் கமெண்ட் சிம்பிள் தான், ரெடியும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிலைன். இப்போ லைனில் இப்போ லைனுக்கும் பாலிலைனுக்கும் என்ன இருக்குன்னா லைன் வரைகிறோம், சும்மா ஒரு லைன் போட்டுக்கிறோம் எஃப்ஐட் போட்டு ஆர்த்தோட்டில். அப்புறம் மறுபடியும் எஃப்ஐட் கொடுத்தீங்கன்னா ஆர்த்தோ வந்து இதுவாகும். இல்லைன்னா எஃப்10 கொடுத்தீங்கன்னா போலார் வரும். போலார் ஆர்த்தோலாம் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருக்கோம். கீழே டூல் பண்ணணும். சும்மா ஒரு லைனை லைனில் வச்சு இது பண்ணுறோம். அடுத்து நம்ம பாலிலைன் வைக்கிறோம். POLY அப்படின்னு போட்டால் கூட பாலி வரும். இல்லைனா மேலே போய் கிளிக் பண்ண பண்ணிக்கலாம். பாலிலைனும் சாதாரணமாக லைன் தான். ஆனால் பாலிலைனுக்கும் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம பாலிலைன் போடுறோம்னா அது வந்து ஒரு லைன் அந்த பாலிலைன் போடுறதுல அந்த ஒரு லைன் நம்ம செலக்ட் பண்ணாலும் ஓல் லைனே செலக்ட் ஆகிடும். அப்படி சப்போஸ் இப்போ லைன் நம்ம வரணும், லைன் போடணும்னா அந்த லைனில் நம்ம வெறும் ஒரு லைன் கிளிக் பண்ணோம்னா அந்த ஒரு லைன் மட்டும் செலக்ட் ஆகும். பட் பாலிலைன் அப்படி இல்லை, ஓல் அந்த லைனே செலக்ட் ஆகிடும். பாலிலைனுக்கும் லைனுக்கும் அதான் வித்தியாசம். அடுத்து நம்ம வந்து சர்க்கிள் பார்க்க போகிறோம். சர்க்கிளில் வந்து ரேடியஸ் டயாமீட்டர் 2.3 டான் ரேடியஸ் அப்புறம் டான் மாதிரி இருக்குது. நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்க்கிளில் வந்துட்டு ரேடியஸ் பார்க்க போகிறோம். சிஐ அப்படின்னு போட்டிங்கனால சர்க்கிள் வரும். அது வந்து சாட்சிக்கு இப்போ நம்ம வந்துட்டு கமாண்ட் அது சிஐ போட்டிங்கன்னா சர்க்கிள். இப்போ நம்ம வந்து ரேடியஸ் பார்க்க போகிறோம். ரேடியஸ் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை, சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அவ்வளோ என்டர் பண்ணால் போதும். எவ்வளோ நமக்கு வேணுனாலும் என்டர் பண்ணுவோம். சப்போஸ் 100 வேணும்னா 100 என்டர் பண்ணிங்கன்னா 100 ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வேணும். அடுத்து கீழே சர்க்கிள்லேயே கீழே போனீங்கன்னா டயாமீட்டர்னு இருக்கும், கீழே சென்டரில் இருக்கிறாங்க. அந்த டயாமீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ இப்போ ஒரு 200 சப்போஸ் வேணும்னா 200 கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 200 டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் போகமாட்டோம். அப்படியே நீங்கள் அங்கே கீழேருந்து வரத்து ஆகலைன்னா அங்கே கீழே சென்டர் டயாமீட்டர் அப்படின்னு இருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு டயாமீட்டர் மென்ஷன் பண்ணலாம். 100 மென்ஷன் பண்ணுறேன், அப்போ வந்து அதோடய இது வந்துடும். 100 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 100 டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் வந்துடும். சப்போஸ் 200 கொடுத்தீங்கன்னா 200 டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் வந்துடும். 200 ரேடியஸில் கீழே என்டர் கொடுக்கணும். நம்ம இது வந்து ஸ்பேஸ் ஆர் என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ண கமாண்டு என்ன டூல் யூஸ் பண்ணுமோ அது அப்படியே இது இருக்கும். இது சப்போஸ் லைன் யூஸ் பண்ணிட்டு நம்ம எஸ்கேப் கொடுத்தா போயிடும். மறுபடியும் நம்ம ஸ்பேஸ் ஆர் என்டர் கொடுத்தோம்னா மறுபடியும் அதே கமாண்ட் வந்துடும். இப்போ நம்ம அடுத்து வந்து சர்க்கிளில் இப்போ வந்து சும்மா ஒரு இது பண்ணுறோம். அது வந்து 2 சர்க்கிளில் வந்து பார்க்குறோம். சும்மா ஒரு இது மாரி கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு பா மாரி ஷேப்பில். அதில் வந்து 2. இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு ரேடியஸ் மென்ஷன் பண்ணல, கொடுக்கல டைமென்ஷன்ஸில். அப்படி நமக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுனா சென்டர்லேருந்து எடுத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 செலக்ட் பண்ணோம்னா அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு ஒரு சர்க்கிள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். 3 அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டு செகண்ட் 2 மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், சப்போஸ் 200 300 எவ்வளோ வேணாலும் மென்ஷன் பண்ணி மறுபடியும் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும்.
த்ரீ பாயிண்ட்ல ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரீ பாயிண்ட்லேயே தான். இப்போ வந்து எவ்வளோ வேணும்னாலும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம வந்து நமக்கு கொடுத்துக்கிற டைமென்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது தான். இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது வந்து டான்ஜென்ட் ரேடியஸ் அப்படின்றது. டான்ஜென்ட் ரேடியஸ் அப்படின்றது ஒன்றும் இப்போ சும்மா ஒரு சர்க்கிள் வரும், அது வந்து காட்டுக்கு பாருங்க டான்ஜென்ட்டோட சிம்பிள் தான் அது. ரவுண்டு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கிறது வந்து டான்ஜென்ட் அப்படின்றது. டான்ஜென்ட்னா எதுவும் இல்லை, இப்போ ஒரு சர்க்கிள் தான் மேலோட்டமாக அதோட டச்சிங்லேயே ஒரு லைன் போகுதுன்னா அதான் டான்ஜென்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு சர்க்கிள் சும்மா வரைஞ்சிக்கிறோம், ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம், இங்கே ஒரு சர்க்கிள் பக்கத்தில் இன்னும் ஒரு சர்க்கிள், இதுக்கு நம்ம ஃபில்லட் போடணும் ஆர் சம்திங். இப்போ அதுக்கும் இதுக்கும் டான்ஜென்ட்டாக ஒரு சர்க்கிள் வரணும்னா அங்கே ஒரு டான்ஜென்ட் கிளிக் பண்ணிட்டு ரெண்டு இந்த ஒரு சர்க்கிளையும் ஒரு கிளிக் அந்த சர்க்கிளையும் ஒரு கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ ரேடியஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ என்டர் பண்ணிட்டு என்டரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு டச்சிங்கில் டான்ஜென்ட்லேயே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். அது டான்ஜென்ட்டுன்றது அவ்வளோ தான். இப்போ டான் 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 அப்படின்றது என்னென்னா இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ வந்து ரெண்டு சர்க்கிளுக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுத்துருக்குற ரேடியஸில் வந்து நம்ம டான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். டேன் டேன் டேன்னா இப்போ மூணு சர்க்கிள் இருந்துச்சுன்னா நமக்கு ரேடியஸ் கொடுக்கல அப்படின்னாலும் ரெண்டு மூணு சர்க்கிளையும் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டேன்ஜென்ட் சிம்பிள் வரும். மூணு சர்க்கிளையும் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நடுவு சென்டரில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வெளியே போகணும் அதனால் அந்த டயக்ராம் நான் வரும்போது சொல்லிட்டுருவேன். இப்போ அதுக்கு அவுட்டரில் அதாவது சர்க்கிள் ரெண்டுத்துக்கும் இன்டர்ல இன்டர்மீடியட்ல கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும். அப்படி இல்லைன்னா எனக்கு வெளியே ஓட்டமாக அப்படி வேணும்னா நல்லா வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ நம்ம இன்னரில் கிளிக் பண்ணியிருக்கோம், இன்னரில் வரும் சர்க்கிள். நான் டயக்ராம் இருந்தது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2D டயக்ராம் அவங்களுக்கு அடுத்த கிளாஸில் எல்லாத்தையும் முடிச்சு 2D டயக்ராம் ஃபுல்லாக ஒரு ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாக வரைஞ்சி காமிப்பேன். இப்போ நம்ம வந்து ஆர்க்குக்கு போகிறோம். ஆர்க்கில் வந்துட்டு அடுத்து நம்ம ஆர்க்கு ஏஆர் அப்படின்னு ஏஆர்சி அப்படின்னு மார்க் பண்ணிங்கனாலும் ஆர்க்கு இது கமாண்டு ஆர்க்கோட கமாண்டு ஆர்க்கில் போயிட்டு உங்களுக்கு காமிக்கணும். ஆர்க்கில் போனீங்கன்னா இவ்வளோ இருக்கு, அதில் த்ரீ பாயிண்ட் அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லி அதுக்கப்புறமா எண்ட் பாயிண்ட்டு சென்டரு அதுக்கப்புறமா எண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவோம். த்ரீ பாயிண்டில் அடுத்து ஸ்டார்ட் சென்டர் எண்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணோம். அடுத்து எண்ட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணும், 90 degrees ஆர் 180 degrees எவ்வளோ வேணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். அது எண்ட் பாயிண்ட் நமக்கு ஒரு லைன் ஃபார்ம் ஆனோடனே அங்கே ஒரு ஆர்க் வரும். நான் அது டயக்ராம் வரும்போது கிளியராக பண்ணிக்கலாம். இது என்னென்னத்துக்குலாம் இந்த கமாண்ட் யூஸ் ஆகுது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த நம்ம வந்து சென்டர் பார்க்க சென்டரில் கிளிக் பண்ணிட்டு அடுத்து அதே தான் ஆங்கிள் நம்ம பார்க்குறோம். எண்டு இல்லை, எண்டுக்கு வேலை ஆங்கிள் 90 degrees 180 degrees ஆங்கிளில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே எதுமேட்டு வந்து எண்டு அது வந்து லைனில் இருக்கும், ஆங்கிள் கொடுக்காம வெறும் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கலாம் 90 degrees பாருங்கள், 90 degrees ஆகணுமா, 180 degrees எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டார்ட்டு சென்டர் லென்த்து லென்த்தில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம், சென்டர் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம், அடுத்து எவ்வளோ லென்த்தில் வேணுமோ மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ 200, 200, 230 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த ஆர்க் ஃபார்ம் ஆகும். இப்போ உங்களுக்கு ஹாரிசான்டல் வெர்டிகல் லைன் இருக்கும், அங்கே ஒரு 90 degrees ஒரு ஆர்க் வேணும்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டைரக்ஷன் கிளிக் பண்ணோம், உங்களுக்கு கீழே இருக்குது மேலே வேணும்னா நம்ம கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஹோல்டு பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இப்போ பாட்டமில் இருக்கிறது டாப்புக்கு வந்துடும் ஆர்க்கு. அது கீழேயே கொடுத்துருக்கு பாருங்கள், நமக்கு கீழேயே டியூட்டோரியல் மாரி வரும் அப்படின்னு. அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் பார்க்குறோம், அது ஸ்டார்ட்டு அடுத்து எண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம், அப்புறம் எவ்வளோ ஆங்கிள் வந்து 180 degrees வேணா கொடுத்துக்கலாம், அப்படியே நம்ம 90 degrees எவ்வளோனாலும் கொடுத்துக்கலாம், 45, 174 எவ்வளோனாலும் கொடுத்துக்கலாம். எவ்வளோ என்ன ஆங்கிள் வேணுமோ நமக்கு டயக்ராமில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆங்கிள் படி நம்ம கொடுத்துக்க முடியலாம். அடுத்து நம்ம பார்க்கறது வந்து ஸ்டார்ட் எண்ட் டைரக்ஷன் அப்படின்றது பார்க்குறோம். அதில் வந்துட்டு
ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம், அடுத்து எண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டு டைரக்ஷன் மேலே வேணுமா கீழே வேணுமா எவ்வளோ டிகிரி வேணும், அதாவது எவ்வளோ 90 degreesனா கரெக்டாக ஒரு சர்க்கிளில் இருக்கு செமி சர்க்கிள் மாரி ஃபார்ம் ஆகும் 90 degrees. இப்போ வந்து ஸ்டார்ட் எண்டு ரேடியஸ் பார்க்குறோம், ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம், எண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ நமக்கு. இப்போ சர்க்கிள் ஃபார்ம் ஆகும்னா அதுக்கான கொடுத்துருக்க நமக்கு ரேடியஸ்க்காக அந்த எண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதை வந்து ரேடியஸ் மென்ஷன் பண்ணுவோம், எவ்வளோ நமக்கு ரேடியஸ் வேணுமோ அப்படின்னு சொல்லி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்ட் சென்டர் ஸ்டார்ட் எண்டு, இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறோம், அடுத்து எங்கே ஸ்டார்ட் வேணுமோ அங்கே மென்ஷன் பண்ணுறோம், அப்புறம் எங்கே எண்ட் பாயிண்ட் வேணுமோ அங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்படியே செமி சர்க்கிள் வேணும்னா சென்டர் ஸ்டார்ட் எண்ட் அப்படியே ஸ்டார்ட் சென்டர் ஸ்டார்ட் ஆங்கிள் அப்படின்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மேலே கருத்தில் வந்து ஸ்டார்ட் சென்டர் அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் வந்து சென்டர் ஸ்டார்ட் அப்படின்ட்டு போது இதுக்கு அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். நம்ம மென்ஷன் பண்ணுற பாயிண்ட் தான் எந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறோமோ அது தான் மேக்ஸிமம் நம்ம 3 பாயிண்ட்டே யூஸ் பண்ணலாம். இது வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை ஆங்கிளுக்கும் இருக்கும். அதுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டினியூ. கண்டினியூன்றது எதுவும் இல்லை, நீங்கள் இப்போ மிஸ் பண்ணி இப்போ ரீசெண்டாக ப்ரீவியஸாக பண்ண ஆர்க்கில் அப்படியே எவ்வளோ இன்னும் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு ரவுண்டுக்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லைனா செமி சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளோ. அடுத்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் பார்க்க போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் வந்து ஆர்இசி அப்படின்னு போட்டிங்கன்னா ரெக்டாங்கிள் அது கமாண்டு அப்படியே அது போட்டிங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படியே டயக்னலாக ஒரு பாயிண்ட் வரும் கீழே, அதுதான் எண்ட் பாயிண்ட்டு. அதில் எவ்வளோ நமக்கு ஹைட்டு இது நம்ம இப்போ இதில் போயிட்டு பார்க்குறேன் அதை சொல்கிறேன். இதில் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கார்னர் உங்களை மென்ஷன் பண்ணுறோம், அது வந்து டாப் லெஃப்ட் அப்படி தான் மென்ஷன் பண்ணியாகணும். அதில் போனீங்கன்னா இப்படி இருக்கும், அதில் உங்களுக்கு காட்டும் கீழே. கீழே இருக்கும்போது இப்படி இருக்குன்னா கீழே வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒன்று தெரியுது, அது வந்து 200 இப்போ சப்போஸ் கொடுத்தீங்கன்னா அப்படி வரும். இன்னொன்று நீங்கள் ஹைட் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து சப்போ அப்படியே டேப் அமைச்சுனீங்கன்னா ஹைட் மென்ஷன் ஆகிடும், அதுக்கப்புறம் கீழே லென்த்து வந்து 200 கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் டேப் அமைச்சிங்கன்னா லென்த்து வந்துடும், அது மூலமாக எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிலைன். பாலிலைன் வந்து எவ்வளோ சைட்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட் சப்போஸ் இப்போ 5 சைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இன்ஸ்கிரைப் சர்க்கிள்னா அவங்க ஈஜிலே படிச்சிருக்கீங்க, உள்ளே வேணுமா சர்க்கிளுக்கு உள்ளே அந்த பாலிகான் வேணுமா இல்லை சர்க்கிளுக்கு வெளியே அந்த பாலிகான் வேணுமான்ட்டு பார்ப்பீங்க. இப்போ வந்து சர்க்கிள் சும்மா ஒன்று வரைஞ்சிக்கிறேன் இன்ஸ்கிரைப் பண்ணேன். இதுக்கு வந்து சென்டர் நம்ம பார்க்குறோம், அது சென்டர் பார்க்குறதுக்கு வந்துட்டு 5 சைட்ஸ் மென்ஷன் பண்ணுறோம் சும்மா. அடுத்து ஒரு சென்டர் பாயிண்ட் பார்த்து இன்ஸ்கிரைப் சர்க்கிள் அப்படின்னா சர்க்கிள் சர்க்கிளுக்கு உள்ள எவ்வளோ ரேடியஸ் இருக்குமோ அதை சுட்டிங்கன்னா அது வந்துடும். அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா சும்மா ஒரு சர்க்கிள் மறுபடியும் வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் பாலிகான் 5 சைட்ஸ் கொடுக்குறேன், சென்டர் மார்க் பண்ணிட்டு சர்க்கம் சர்க்ரைப் சர்க்கம் ஸ்க்ரைப் எதுவுமே வரும், அது வெளியே வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து எலிப்ஸ் பார்க்க போகிறோம். எலிப்ஸ்னா டென்த்லேருந்தே எலிப்ஸ் படிச்சிருக்கீங்க மேக்ஸில் வரும். இப்போ வந்து பாலிகன்லேயே எத்தனை சைட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், சப்போஸ் 6 சைட்ஸ் 8 சைட்ஸ் எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஸ்க்ரைடு இல்லைன்னா உள்ளே வேணுமோ வெளியே வேணுமோ சொற்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து எலிப்ஸில் வந்துட்டு இஎல்எல் அப்படின்னு போட்டிருந்தாலும் எலிப்ஸ் வரும், அது கமாண்டரு. நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டு அடுத்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ எவ்வளோ ஓவல் எலிப்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து அந்த கமாண்ட் டூலில் போய் பார்க்க போகிறோம், அது வந்து நம்ம சென்டர்லேருந்து எடுத்துக்கலாம். அதுதான் ஆர்க், சென்டர் ஆர்க்னா இப்போ எதுவும் இல்லை, அது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டு நோ ஒரு கிளிக் லெஃப்ட் கிளிக் மறுபடியும் பண்ணிட்டு 2 வாட்டி டபுள் கிளிக் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆர்க் எவ்வளோ வரையும் ஃபார்ம் ஆகணுமோ அது நமக்கு ஃபார்ம் ஆகிடும் எலிப்ஸ்லேயே சேமி எலிப்ஸ் அந்த மாதிரி. அடுத்து நம்ம வந்து இதில் டூல்ஸில் போய் பார்த்தோம்னா சென்டர், அதில் போனீங்கன்னா சென்டர் லைனு சென்டர் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ அப்படின்ட்டு பார்த்து மறுபடியும் டிஸ்டன்ஸ் கிளிக் பண்ணோம், எவ்வளோ ஹைட் அது வேணும்னு சொல்லிட்டு.
கீழே ரொட்டேஷன் அப்படி இருக்குன்னா கிளிக் பண்ணிங்கன்னா வெர்டிகலாக இருக்கிறது ஹரிசாண்டலாக வந்துடும். அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து பார்க்கறது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பண்ணுறது வந்து சென்டரும் எண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், அதை ஸ்டார்ட்டு எண்டு அப்புறம் டிசைன் அதை கொடுத்துருக்கோம் அருகில். அடுத்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஆர்க், அதான் இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் அங்கே ஆர்க் கொடுத்தோமோ அதே மாதிரி அதில் ஆர்க் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சென்டர் பாயிண்ட் இது பண்ணியிருக்கோம். அடுத்து எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆர்க் வேணுமோ, நம்ம எவ்வளோ டிகிரி வேணுமோ அவ்வளோ ஆங்கிள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் எலிப்ஸ். எலிப்ஸ்ன்றது இந்த மூணு இது தான், அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை. அடுத்து நம்ம இப்போ வந்து ஹேட்ச் பார்க்க போகிறோம். ஹேட்ச் வந்து எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஒரு சப்போஸ் சும்மா ஒரு டயக்ராம் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு பாலிகான் சும்மா ஒரு வரைய நான் வரைஞ்சிட்டேன். அதில் வந்து சும்மா ஒரு சர்க்கிள் வந்து உள்ளே போட்டிருக்கேன் அது இல்லை. இப்போ இந்த சர்க்கிளுக்கும் அந்த பாலிகனில் வந்து எனக்கு ஒரு கோடு, அதாவது இது ஒரு ஹேட்ச் வரணும் அப்படின்னீங்க இது அந்த மாதிரி வரும். சும்மா இது என்ன மாரி வேணும்னு நீங்கள் அங்கே கிளிக்லாம் சும்மா வச்சாலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை செட் ஆகிடும் அந்த இது ஹேட்ச். இப்போ நம்ம எப்போவுமே ANI31 அதான் யூஸ் ANSI31 தான் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. அதில் வந்துட்டு கிளிக் பண்ணி அங்கே அதை செலக்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே ஹேட்ச் சும்மா கிளிக் பண்ணாலே போதும் ஹேட்ச் போக மாட்டோம். இதில் வந்து நமக்கு வந்து பையில் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் அந்த லைனில் நமக்கு அந்த கலர் வேணும், லைன் போட்டுருக்கேன் அந்த கலர் வந்து எல்லோவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அதுனால் அந்த லைனுக்கு நடுவில் கேப் இருக்கேன், அந்த கேப்பில் வந்து அந்த கலர் ஃபில் பண்ணணும்னா வச்சுக்கலாம். அது வந்து கிரேடியன்ட் அப்படின்னா இந்தமாரி கலர் கலராக ஃபார்ம் ஆகும். பேட்டர்ன்னா நார்மலாக இருக்கும், சாலிட்னா ஃபுல்லாகவே அதே கலராக மாறிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம கிரேடியன்ட் வச்சுருக்கோம், நம்ம கலர் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ப்ளூ எல்லோன்றது பாருங்க நடுவில் கிரேடியன்ட்டில், அது கீழே நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கூட மாறிடும். ஹேட்ச் அவ்வளோதான். கிரேடியன்ட்டும் இப்போ கிரேடியன்ட்டில் தான் இருக்குது, அது நம்ம அந்த செட்டிங்ஸ்லேயே போய் மாற்றிக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இப்போ மறுபடியும் நம்ம ஒரு பாலிகன் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணிங்கன்னா சாலிடில் இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிரேடியன்ட் பார்த்துருக்கோம். அது வந்து பவுண்டரி நானே எடுக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த டிரா வந்து கீழே எடுக்க போறோம், அது எல்லாத்தையும் எடுக்க போறோம் கீழே இருக்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மோடிஃபை எல்லாத்தையும் பார்ப்போம். மோடிஃபை என்னென்ன மூவ் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், மிரர் பண்ணலாம், நம்ம ஒரு லைன் வந்துன்னா பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஓகேவா புரிஞ்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம வந்து இந்த வீடியோ இப்போ பார்க்குறதுலாமே டூல்ஸ் கமாண்ட் தான் பார்க்கணும். நம்ம டிராயிங் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிராயிங் வரும்போது ஈஸியாக குயிக்காக போடலாம், வேறு எதுவும் இல்லை. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் டிராயிங் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ஏன்னா ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்புறம் போகிற போக்கில் அப்படியே அந்த லைக் பட்டன் அடுத்த கிளாஸ்ல இந்த டிரா டூல் கீழே இருக்கிறது எல்லாமே பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல மோடிஃபை பார்ப்போம். அப்படியே லைன் பை லைனா தான் போக போறோம், இதுல குழப்பம் எதுவுமே இருக்காது. அதுக்கு அடுத்த இந்த எல்லா டூல்ஸையும் பார்த்தோடனே நம்ம 2D டயக்ராம் நான் உங்களுக்கு PDF-உம் ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்க வரையினா நானும் உங்களுக்கு எப்படி டைமண்ட் எடுத்து போட்டு வரையணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.